வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். கேரளாவில் இடதுசாரி அரசுக்கும் ஆளுநருக்கும் அண்மை காலமாக நிகழ்ந்து வரும் மோதல்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2019 ஆண்டில் கண்ணூர் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று அறிஞர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த சமயம் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா பெரும் பிரச்சனையாக எதிரொலித்திருந்தது. இதை ஆதரித்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பல்கலைக்கழக விழாவில் நடந்த கூட்டத்தில் பேசினார். கூட்டத்தில் இதற்கு எதிர்ப்பு கிளம்பவே வரலாற்று ஆராய்ச்சியாளர் இர்ஃபான் ஹபீப் தன்னை தாக்க பாய்ந்ததாகவும், பல்கலைக்கழக துணைவேந்தர் இதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் ஆளுநர் பரபரப்பை பற்றவைத்தார். ஆனால் ஆளுநரின் குற்றச்சாட்டை கேரள அரசு பொருட்படுத்தவில்லை. இங்கிருந்துதான் கேரள அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான உரசல் ஆரம்பமானது. கடந்த 2021 ஆண்டு கேரளாவில் வரதட்சணை அதிகரித்துள்ளதாக கூறி ஆளுநர் மாளிகையில் 10 மணி நேரம் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் ஆளுநர் ஆரிஃப் கான். அத்துடன் கேரள அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஆளுநர் ஆரிஃப் கான் முட்டுக்கட்டை போட்டார். கேரளாவில் சுற்றுப்பயணம் செய்திருந்த RSS தலைவர் மோகன் பகவத்தை ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் நேரில் சந்தித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை அழைத்து பேசிய ஆளுநர் ஆரிஃப் கான், மோகன் பகவத்தை சந்தித்தது தவறு இல்லை என்றும், நினைவு தெரிந்த காலம் முதல் நான் RSS தான் என கூறி அதிர வைத்தார். 9 பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் பெயரை குறிப்பிட்டு மறுநாளே ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறி நோட்டீஸ் அனுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் கேரள அரசு பரிந்துரைக்கும் துணைவேந்தர்கள் பெயரை நிராகரித்துவிட்டு தனது விருப்பத்தின் பேரில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்து வருவதாக அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அத்துடன் கேரள அரசு அனுப்பிய லோக் ஆயுக்தா, பல்கலைக்கழகங்களில் ஆளுநரின் அதிகார குறைப்பு உள்ளிட்ட கோப்புகளுக்கு கையெழுத்து போடாமல் ஆளுநர் கிடப்பில் வைத்துள்ளதும் சர்ச்சையை கிளப்பியது. இதனிடையே வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநரை நீக்க கேரள அரசு முயற்சிப்பதாகவும் தகவல் வெளியானது. இதனிடையே கொல்லத்தில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் கருப்பு கொடி காட்டினர். காரிலிருந்து திடீரென கீழே இறங்கிய ஆளுநர் போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை கோரி சாலையில் நாற்காலியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.